ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை குறைபாட்டை தடுக்கும் தக்காளி பற்றி பார்ப்போம். தக்காளியில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அயோடின், கந்தகம், மக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு, சுண்ணாம்பு போன்ற சத்துக்களும் மேலும் விட்டமின் சத்துக்களும் ஏராளமாக அமைந்துள்ளன. தக்காளியில் விட்டமின் சி வளமாக இருப்பதால் இதனை உணவில் சேர்த்து வர உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். தக்காளியில் உள்ள அஸ்கார்பிக் அமிலம் செல் அழிவை தடுப்பதுடன் சுண்ணாம்பு சத்தை நிலைநிறுத்துகின்றன. நன்கு பழுத்த தக்காளி இரண்டு எடுத்து சிறிது சிறிதாக அறிந்து மிக்சியில் இட்டு ஜூஸ் எடுத்து வெறும் வயிற்றில் காலையில் பருகி வந்தால் போதும், தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும். தோல் மற்றும் விதைகளை நீக்கிவிடுவது நல்லது. கண்களுக்கு மிகவும் நல்லதான விட்டமின் ஏ சக்தியினை அதிக உணவுகளில் பெற முடியாது. அதே போல விட்டமின் கே சத்தும் அரிதான ஒன்று. இந்த விட்டமின் இரத்த கசிவுகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. தக்காளியை தோல் மற்றும் விதையை நீக்கி சாறு தயாரித்து குடிப்பதால் அவை சிறுநீர் கிருமி தொற்றை நீக்குகிறது. கோடை காலத்தில் முகத்தில் ஏற்படும் முகச்சுருக்கங்கள் மறைய தக்காளி சாற்றை முகத்தில் பூசி வருவதால் தோல் மென்மை அடைவதுடன் குளிர்ச்சியும் உண்டாகும். புரோஸ்டேட் புற்றுநோயை குணப்படுத்தும் ஆற்றல் தக்காளிக்கு இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தக்காளியில், அதுவும் சமைத்த தக்காளிக்கு, புரோஸ்டேட் புற்றுநோயை குணப்படுத்தும் ஆற்றல் இருப்பதாக அவர் கூறியுள்ளனர். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.